வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து பாபினை ரிமூவ் பண்ணுறது, கேஸும் பாபினி எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோவில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான், உள்ளே எப்படி மிஷினுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். கேட்டிருந்தாங்க வியூவர்ஸ், வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு எடுக்கிறேன். இது வந்து நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை. பாருங்கள், இப்போ லைட்டாக அந்த பிளேட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்துடும். இது நீங்கள் வந்து எடுக்கணுங்கிறது இல்லை, நான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை வந்து இப்போ நம்ம வந்து பாபின் கேஸ் வந்து நம்ம எடுக்கிறப்ப வந்து இந்த நீடில் வந்து நீங்கள் உள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துக்கூடாது. அதாவது இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த பாபின் கேஸ் வந்து ரிமூவ் ஆகாது. நம்ம வந்து இது வந்து மேலே போயிடணும். இந்த மாதிரி நீடில் வந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் பாபின் சட்டையை பாபின் கேஸையே நீங்கள் வெளியில் எடுக்கணும். இப்போ இந்த கேஸில் இருக்கிற இந்த பிளேட் நீங்கள் எடுத்தீங்கனாவே நீங்கள் எடுத்துடலாம். இப்படி பிடிச்சிக்கோங்க, நீங்கள் ரொம்ப எடுக்க வேண்டியதில்லை. அது இந்த மாதிரி ரொம்ப பண்ணிங்கன்னா வந்துடும் நம்மளுக்கு. இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மிஷின்லேருந்து பாபின் கேஸ் ரிமூவ் பண்ணிவிட்டோம். நீங்கள் பிளேட் இதை போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணுறப்பவும் நீங்கள் இதை பிடிச்சி ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்ததுனாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது நீங்கள் ரொம்ப பிடிச்சி இப்படி ரொம்ப இழுக்க வேணாம். லைட்டாக டச் பண்ணிங்கன்னாவே, லைட்டாக இப்படி இழுத்தீங்கன்னாவே இது வந்துடும். பாபின் வந்து நான் வெளியில் எடுத்துட்டேன். கேஸ் இருக்குது. இது வந்து சின்ன மிஷினோ இப்போ சாரி பெரிய மிஷினோட கேஸு. இது வந்து சின்ன மிஷினோட கேஸு. இங்கே பாருங்கள், இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இதுதான் வந்து இந்த பிளேட் தான் வந்து நம்மளுக்கு பிடிச்சி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பாபின் கேஸ் வந்து மிஷினில் எடுக்கிறப்போ சரி ஃபிட் பண்ணுறப்போ சரி நம்மளுக்கு நீடில் வந்து எப்பவுமே உள்ள குத்தி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி உள்ள குத்தி இருக்கக்கூடாது. குத்தி இருந்ததுன்னா நம்மளுக்கு நீடில் உள்ள இருக்கிறப்ப நம்ம இது எடுக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி மிஷினில் மேலே எடுத்து விட்டுட்டு தான், நீடில் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாபின் கேஸை வந்து ரிமூவ் பண்ணணும். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி பாபின் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் டவுட் வந்து இதில் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.